ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஹரிஷ் கலன் இயர். ஸோ ஜி க்ரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஜி க்ரீன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. இது எங்க ஒரு பாட்டுக்காரன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஒட்டுமொத்த மதுரை மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜி கிரீன் யூடியூப் சேனலின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்களுக்காக, உங்களுக்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி. மதுரை அப்படின்னாலே பாசம், வீரம், நட்பு, கோபம், குணம் எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் அடிச்சு போட்டு விலையே இல்லாமல் வைக்கிறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்பேற்பட்ட இந்த மண்மனம் மாறாத நம்ம மதுரை மாநகரத்தில் மக்கள் இசையை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்காக இங்கே மாபெரும் கலைஞர்கள் நம்ம முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ண காத்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இசை கலைஞருக்கும், மேடை கலைஞருக்கும் நாம பெரிய கைத்தட்டல் கொடுத்து வரவேற்பு தெரிவிச்சுக்கலாம். நீங்க இங்க எல்லாரும் வந்திருக்கிறது ஒரு நல்ல நோக்கத்திற்காக. நீங்கள் கொடுத்த பணம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்க இருந்து செல்ல காத்திருக்கிறது. இந்த நல்ல நோக்கத்துல இன்னைக்கு இந்த மேடையின் ஸ்டார்ஸா நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு வியந்து நம்ம வீட்டு பையனும் பொண்ணுன்னு கொண்டாடின விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி உங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம திருப்பத்தூரான் சேவியர் மற்றும் பிரபல பாடகர்கள் பங்கேற்கும் ஒரு மாபெரும், அது போக நம்ம மனசுக்கு பாத்திரமான நிறைய நகைச்சுவை கலைஞர்கள் இங்க வர்றாங்க. சமீபத்துல டாக்டர் பட்டம் பெற்ற நம்மளுடைய நகைச்சுவை மன்னர் மதுரை முத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இங்க பாராட்டு விழாவும் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இந்த நேரத்தில் சீரும் சிறப்புமா உங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட ஆரம்பிக்கிறதுல இந்த ஜி கிரீன் ரொம்ப பெருமைப்படுது. அண்ட் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குறதுன்னா நான் ரேடியோ சிட்டி எஃப்எம் இன் ஆர்ஜே தினேஷ். பிள்ளை இருப்பின் மன்னிச்சுக்கோங்க, அடுத்த 3 மணி நேரம் என்னோட தொல்லை தான் நீங்க தாங்க போறீங்க. மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிற ஒட்டுமொத்த பார்வையாளர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஜி கிரீன் சார்பாக. நான் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ரேடியோ சிட்டி எஃப்எம்ல இருந்து நாங்கள் பண்ணும்பொழுதும் சரி, வெளியில இருந்து பண்ணும்பொழுதும் சரி, ஒரு ஆர்ஜே ஹோஸ்ட் பண்ண போனோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜர்க்கின் பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு மண்டையில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பிறவியாக தான் போய் நிற்போம். ஆனால் இன்னைக்கு மண்மனம் மாறாத ஒரு கிராமிய நிகழ்வு அப்படிங்கிறதுனால பல வருஷங்களுக்கு அப்புறம் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கே ஒரு ஒரு தைரியமும் கம்பீரமும் வருது. அண்ட் இன்னொன்று, இப்போ செந்தில் ராஜலட்சுமி அவர்களை இப்போ தான் ஈவினிங் சந்தித்தோம் ஒரு சின்ன இன்டர்வியூக்காக. அப்போ அவங்களோட பேசும்பொழுது அவங்க எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கள் மக்கள்கிட்ட இருந்து, நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் போயிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் எதிர்பார்க்கல, அவங்க கொடுக்க போகிற அன்பை வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். காரணம் என்னென்னா, ஒரு குத்துப்பாட்டு போட்டால் தமிழ்நாட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் ஆடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுலேயும் கிராமியத்தை ஆடலும் பாடலும் கைத்தட்டி உணர்வு பொங்க கொண்டாடுறது மதுரை மக்கள் தான். ஸோ அதனால் அந்த மக்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் செந்தலூர் ராஜலட்சுமி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பெருமை நான் ஏன் இந்த மெசேஜை கன்வே பண்ணுறேன்னா, ஒவ்வொரு பாட்டும் இங்கே பாடும்போதும் சேர் மட்டும் பறக்காமல் எவ்வளோ தூரம் ஆட முடியுமோ ஆடிடலாம். ஓகே, டீலா? தேவகி பிரபாகரன் ஆதரவற்ற முதியோர் இல்ல நலநிதிக்காக இந்த ஜி கிரீன் யூடியூப் சேனல் உருவாக்கின இந்த நிகழ்ச்சி தான் எங்க ஊரு பாட்டுக்காரன். சோ இதுல இசைந்து வந்திருக்கிற எல்லா இசை கலைஞர்களையும் வரவேற்றாச்சு, பார்க்க வந்திருக்கிற உங்களையும் வரவேற்றாச்சு. அண்ட் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா இந்த நிகழ்வை நடத்துகிற இந்த ஜி கிரீன் யாரு, இந்த யூடியூப் சேனல் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, ஏன் இந்த நிகழ்வு இங்க நடக்கிறதுக்கு இவங்க ஆயத்தமா முன்னாடி என்னென்னலாம் பணிகள் இருந்தது பார்க்கலாம். ஒரு ஏவியில ஒரு ஜி கிரீன் உருவான விதம் உங்களுக்காக ஏவியில். இந்த நவீன யுகத்தில் உலகம் நம் ஒவ்வொருவரது உள்ளங்கையில் இருக்கிறது. அனைத்து வயதினரும் தங்களது தேவைகளை உள்ளங்கையில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், மொபைல் போன் இன்று நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இவை அனைத்தும் நமது வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்டதை யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த மாபெரும் டிஜிட்டல் மீடியா எனும் சமூக வலைத்தளங்களில் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தனிநபர் முதல் மிகப்பெரிய நிறுவனங்கள் வரை அனைவருக்கும் டிஜிட்டல் மீடியா மூலம் விளம்பரப்படுத்தும் சேவையை செய்து வருகிறோம். 100,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டு சிறந்த யூடியூப் சேனல்களில் ஒன்றாக திகழ்கிறது ஜி கிரீன் சேனல். கைத்தட்டல் கொடுத்தலாம் ஜி கிரீன் யூடியூப் சேனலுக்காக ஒரு மாபெரும் நிகழ்வை நமக்காக உருவாக்கி கொடுத்ததற்கு.
அண்ட் அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்வு பாசிபிள் கிடையாது. அண்ட் இந்த நிகழ்வில் செந்தில் ராஜலட்சுமி மட்டும் கிடையாது, ஒரு ஒரு பெரிய குழுவே உங்களுக்காக ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டை கொடுக்க போகிறாங்க. காதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பார்வைக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் துணிவருடைய திருமுகங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை வாரி வழங்கியிருக்கின்ற ஜி கிரீன் சேனல் நிறுவனத்தாருக்கும் ஏஞ்சல் தேவகி நலநிதிக்காக சிறப்பான நிகழ்வு வழங்க எங்கள் இசைக்குழு வருகின்றிருக்கின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு முழு முதற் கடவுளான கணபதி பெருமானின் அனுகிரகம் தேவை. அந்த கணபதி பெருமானை வணங்கி வாழ்த்திட எங்கள் இசை கலைஞர்கள் உங்கள் பதில் காத்திருக்கிறார்கள். அறிமுகமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் மதுரையில் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் சன் டிவியில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 7:30 நாதஸ்வரம் அப்படின்னு தொலைக்காட்சி தொடர் பார்த்துருப்பீங்க. அந்த நாதஸ்வரம் தொலைக்காட்சி தொடரில் ஒரு கடைசி கட்ட வில்லனா ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டை கட்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வச்சுக்கிட்டு நாச்சி முத்துங்கிற பேரில் ஒரு 4 கோடி ரூபா பணத்தை கொண்டு போயிட்டு ஆள் கடத்தல் பண மோசடி கொலை கொள்ளை இப்படிலாம் பண்ணி நடித்த அயோக்கிய பையன் நான் தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு என்னையும் வரவேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஜி கிரீன் சேனல் நிறுவனத்தார்கள் பாராட்டி மீண்டும் உலத்துறையுடைய திருப்பாதமலர்களை தொட்டு வணங்கி இசை நிகழ்ச்சியை இனிதே துவக்குகின்றோம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் இறைவா ஈஸ்வரா.
வாசுதேகரம் வாக்கிட்டே திமி 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 நிருதங்கா அவரு வாசுதேகரம் வாக்கிட்டே திமி 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 நிருதங்கா நபாப்பு சாரங்க கிட்டாரிக் நடி அவரு வாசுதை முகர் சீந்தாம் நபாப்பு சாரங்க கிட்டாரிக் நடி அவரு வாசுதை முகர் சீந்தாம் பொம்மை பொம்மை விநாயக பெருமானை வணங்கி வாழ்த்தியது தொடர்ந்து இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு சாமி வரப்போதோ தெரியாது. அருள் வந்து ஆடக்கூடிய அழகான ஒரு ஆட்டம் உங்கள் மத்தியில் பிரமிப்பூட்டும் பரபரப்பூட்டும் அற்புதமான ஒரு அருள் வந்து ஆடக்கூடிய அழகான ஒரு காட்சியோடு கூடிய காலமாக உங்கள் மத்தியில் இடையிலே மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடை காரியம்மா பாயே மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேலும் தாளடிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீரி எழுந்திடம்மா நீள்மடைய நூரில் குடிகொண்டையன் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றே நீ ஆடி இங்கு வந்திடம்மா தாயே மாதாணி திரி சூழியே குறி சொன்ன வாடியம்மா குறி சொன்ன வாடியம்மா எங்கள் குழந்தாக்கும் காளியம்மா அம்மம்மா மலையனோர் அங்காளி தாயே மாதாணி திரி சூழியே குறி சொன்ன வாடியம்மா குறி சொன்ன வாடியம்மா எங்கள் குழந்தாக்கும் காளியம்மா அம்மம்மா மலையனோர் அங்காளியே எங்கள் அங்காள ஈஸ்வரியே ஆடிவரும் கரகத்திலே ஆடிவரும் கரகத்திலே என்றும் அருளாட்சி செய்பவளே அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா குறை தீர்க்க ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க மாரியம்மா குறை தீர்க்க ஆடி வருவாளா எங்கள் மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே மலையனூர் அங்காளியே மலையனூர் அங்காளியே தாயே மருளாடி வந்திடம்மா அம்மம்மா கூப்பிட்டா ஓடி வருவாடா மாரியம்மா குறை வீட்டாடி வருவாடா
மாறி சங்கடங்கள் தீர்ப்பவளே இந்த முத்து மாறி மாமுத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவதான் எங்க முத்து மாறி தங்கமான காரி தங்கமான காரி ஏஞ்சல் தேவகி பிரபாகரன் ஆதரவற்ற முதியோர் இல்ல நலனிதிக்காக எங்க ஊரு பாட்டுக்காரன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற செந்தில் ராஜலட்சுமி அவர்களை அன்போடு வரவேற்குமுகமாக இந்த இசை அரங்கில் தொடர்ந்து நாம் பெறுகின்ற இனியதொரு காலமாக உங்கள் மத்தியில் வந்தே நின்னா வாரே நின்னாடா நீ வள்ளேன்னா நான் வந்த வழி போரே ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் சாத்தி போனே போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓ சிரிப்பு
ஒரு மடி ஆனித்தோம் ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா ஆனால் பார்வே ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது மடி நித்தோம் ஒரு பாட்டெழுத நீ இருந்த போது மடி நித்தோம் ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தா அன்பாத்தானே நானும் கேட்குறேன் நீ தருவேன்னு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் தாய் மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன் மடிய தாய் மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன் மடிய அன்பாத்தானே போல வந்தா பல
அற்புதம் அற்புதம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இது எங்க ஊரு பாட்டுக்காரன், நம்ம ஊரு ராசா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய வணக்கங்கள். உங்களின் பலத்த கைத்தட்டல்களோடு நகைச்சுவை மன்னன் மதுரை முத்து அவர்களை அன்போடு இந்த விழாவிற்கு வருக வருக வரவேற்கிறோம். ஆனா பின்னாடி ஒரு ஹாய் கைத்தட்டல். எஸ் இந்த நேரத்தில் மனித தேனீரா சொக்கலிங்கம் ஐயா அவர்களும் வந்து சிறப்பு செய்திருக்கா, அவருக்கும் இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்கிறோம். நடத்ததா பாடல்கள் மட்டுமே இருக்கு, நகைச்சுவை தமிழ் இசை எல்லாம் சேர்ந்தது மதுரை மண். ஒரு நகைச்சுவை பாகம் இப்பொழுது நமக்காக. நம்ம எல்லாருக்குமே வடிவேலு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? பிடிக்குமா? வடிவேலு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க. பரவாயில்ல, அண்ண போஸ்ட் பிக் பாஸ் டைட்டிலே ஜெயிச்சிருவாரு போல. அந்த அளவுக்கு அப்படியே அவரை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு என பல நிகழ்ச்சிகளில் வாகை சூடிய நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வடிவேலு கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மக்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க, முக்கியமானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வணக்கம். குடும்பத்தோட வந்தாச்சா? இங்கேயும் அம்மா, மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதா? வாங்க 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 உட்காருங்க. ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வைகை புயல் வடிவேலு மதுரைக்கார் தான், மதுரை முத்து நம்ம மதுரைக்கார். இங்க இருக்க மிகப்பெரிய ஜாம்பவன்லாம் மதுரைக்காரக, அதில் நானும் முதலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்தோடனே நீங்கள் கை தட்டுறதை பார்த்தா அவங்க கை பூரா உடஞ்சி போயிருக்கும். உங்களுக்கு இருக்கட்டும், ஆ இருந்தாலும் வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீ மட்டும்தான் கை தட்டி பார்க்காமா, எங்கே ஆம்பளைக்கு மரியாதை இருக்குது. ஆ இருந்தாலும் பரவாயில்லம்மா, சொல்லுங்க. இருக்க ஆண்களை பூரா பார்த்தியா? பார்த்தேன். உனக்கா தானே வேலை. அப்போ உங்களுக்கு என்ன வேலை? நாங்களாம் பொம்பளை பிள்ளைய பார்த்தா அக்கா தங்கச்சி நினைப்போம், அம்மாவை நினைப்போம்மா. அதே மாதிரி நாங்கள் நினைப்போம். இருந்தாலும் இங்க இருக்க ஆண்கள் அப்புறம் பாத்தியா எப்படி இருக்காங்க? பாத்தியா எப்படி இருக்காங்க? ரொம்ப எளிமையா இருக்காங்க, எளிமையா. அப்ப எங்க பெண்கள் எப்படி இருக்காங்க? என்ன முழுசா சொல்லுங்களே. என் மூதேவி முன்னால ஓடிட்டு இருக்க, ஆ பூரா பேண்ட் சட்டை போட்டுட்டு வேஷ் சட்டை கட்டி பாரு. ஐயா எல்லாம் பாரு, மனித தேனி, ஒரு வெள்ளை வேஷி எல்லாத்தையும் எவ்வளவு எளிமையா இருக்காங்க. முத்து பாத்தியா எப்படி இருக்காருன்னு, மதுரை முத்து பேண்ட் சட்டை போட்டு அப்படி இருக்காரு. ஆனா அவர் சம்சாரத்தை பாத்தியா, மினுமினுன்னு தங்கமா சொலிக்குது கழுத்துல காதுல மூக்குல. இவங்க மட்டும் இல்ல, பெண்களை அப்புறம் பாருங்களேன். இதுக்கு மகைவரை கைதுட்டானாக்க. இருக்கட்டும், இங்க பெண்களை அப்புறம் பாரு. பல பலன்னு பட்டுச்சேலதான் நகை நட்டுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? உலகத்திலே ரொம்ப எளிமையா வாழ்றது நம்ம ஆம்போல போய். நம்ம ஆம்போல 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 அவங்க வயசான சரோஜா தேவி எங்க ஆங்கில புறம் பாரு. ஆரியா, சூர்யா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் அவரே எப்படியே நாங்க தலை நரைச்சுக்கோம். அவர் தான் ஆரியா, அவர் பக்கத்துக்கு சூர்யாவா? ஆம்பளை தலை நரைச்சு போச்சுன்னா ஜாதகம் நினைக்காதம்மா. சரி, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் வச்சா கூட 10 மாசம் கூவாக்குமான்னு குழந்தை வரக்குமா நினைச்சுக்க. ஏன்னா ஆம்பளைக்கு ஒரு விவரம் சொல்லி வச்சுக்காங்க, ஒரு மறக்கா உமிய தூக்குற வரைக்கும் ஆம்பளை ஒரு கெழுட்டு பிழந்தான் சரி. அவ்வளவுக்கு ஆம்பளைக்கு பவர் இருக்குமா. சரி இருக்கட்டும், ரொம்ப பேசுறமா. ஏன் தெரியுமா ஆம்பளை ஊரம் அழகு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொல்றீங்க? அதாவது எங்க ஆம்பளை இயற்கையாவே சொட்டை விழுகும். கரெக்ட், அது ஒத்துக்கங்க. கோயில போய் தலையில மொட்டை எடுப்பாங்க. ஆமா, ஆனா பெண்களுக்கு ஏற்காவது சொட்டை விழுகுதா? பாத்தியா விழுகாது. ஏன்? ஏன் புருஷன் பாடாப்படுத்துனா அப்புறம் எப்படி சொட்டை விழுகும்? ஆம்பளையில் தாமா சொட்டையே விழுகுது. ஏன் முடிய பிச்சு எடுத்துருதுங்க. கோயில போய் சாமிக்கு நேர்த்திக்கிட்ட போய் மொட்டை அடிக்கிறது எங்க ஆளுக்கு தான். உங்க குரூப் அப்படியா இருக்காங்க? இல்ல இருக்கட்டுமா, அப்படி சொட்டையா போனாலும் மொட்டையா போனாலும் எங்க ஆம்பளை எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கீங்க? சும்மா கிளை கிழக்குல எப்படி அம்சமா உட்காந்துக்காக பத்தியாமா. அதை விட முக்கியமான விஷயம், ஆண்கள் அழகா இருக்கிறது ஒரே ஒரு டிவியில காட்டுவாங்க. பாத்திருக்கியா? எந்த டிவி? நீ சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ஜி தமிழ், எத்தனையோ டிவி பாத்துருக்கோமா. பாத்திருக்கேன். எங்க ஆம்பளை அழகா இருக்கிறது ஒரே ஒரு டிவில காட்டுவாங்க. எந்த டிவியில? டிஸ்கவரி சேனல் பாத்திருக்கேன்.
பாத்திருக்கேன். அதுல உங்களையுமே அனிமல்ஸ் தான் காட்டுவாங்க. ஒன்ன மாதிரி பொம்பளை குரங்கையும் காட்டுவாங்க, உங்களுமே கருப்பு குரங்கையும் காட்டுவாங்க. கருப்பா இருந்தாலும் வெளியா இருந்தாலும் குரங்கு குரங்காட்டி குங்காச்சிருக்கி. அதுல சிங்கத்தை பாத்திருக்கியா? அது எப்படி இருக்கும்? பொம்பளை சிங்கத்தை பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. எப்படி இருக்கா? அது எப்படி இருக்கும்? மொட்டை கட்டியா திருப்பி மூதேவி மூதேவி. ஆனா ஆம்பளை சிங்கத்தை பாத்திருக்கேன். அது எப்படி இருக்கும்? தலைக்கு மேல புடரி முடி வச்சு காட்டுக்கே ராஜா. ஆம்பளை சிங்க ஆம்பளை சிங்க அமிச்சமா அமிச்சமா இருக்கீங்க. அதை விட இந்தியாவின் தேசிய பறவை மயிலை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். பெண் மயில பாத்திருக்கேன். இல்ல, அது மொட்டையும் தான் தெரியும். ஏன்னா இங்க ஆம்பளை மயில பாத்திருக்கேன். அது எப்படி இருக்கும்? தலைக்கு மேல குஞ்சம் வச்சு. ஒரு நிமிஷம், குஞ்சத்தர மேல வைப்பாங்களா? குஞ்சத்தை கீழே வைப்பாங்க. தலைக்கு மேல குஞ்சம் வச்சு வச்சு ரெக்கைய அப்படி விசிறி 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 ஆடிச்சுனா பெண்மையெல்லாம் மயங்கி இங்க பேக்கல வந்துடும். அப்ப எங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு காலையில கக்கூசியா வரும். உங்கத்தனமா பேசாத, சரி விடுமா. நீ எல்லாம் அழக பத்தி பேசிக்கிருக்கா. அழகு நிலை எட்டுதுமா? இலை வெட்டதுல முழு முழு பண்ணி குட்டினா அழகா இருக்கு. வயசாக ஆக இளமை போயிடும், அழகு போயிடும். ஆனா உழைச்சிதான் சாகிற வரைக்கும் சாப்பிட்டாகணும். ஆமா. அப்ப உழைப்பாளி யாரு? யாரு? நம்ம ஆம்பளைதானப்பா உழைப்பாளி. நம்ம ஆம்பளை உழைப்பாளி. உழைப்பாளி பாதி பேர் கையே தட்டல. அப்ப யாருமே உழைப்பாளி இல்ல. அப்படி சொல்லாத, எங்க ஆம்பளைல பத்தி சாதாரண நினைக்காத. இப்ப எங்க ஆம்பளை சம்பளம் பாத்திருக்கியா? சவுண்டா பங்காளி கிளப்பு. பார்க்க, ஒவ்வொரு ஆளு வாய பிளந்த உடனே குடல் தெரியுது. குடல் இப்ப எங்க பெண்கள் சவுண்ட பாருங்க. பெண்கள் சவுண்ட் பாப்போம். எப்படி நடுவுல நாலு பிள்ளைய பாரு. ஆட்டுக்குட்டி மாதிரியே கட்டி கிடக்கு. எங்க குறுப்பு மாதிரி சவுண்ட் வந்துச்சாமா? நாங்கன்னா ஆட்டுக்குட்டி, நீங்க தான் சவுண்டா? பேசிக்கிறவர் பேசாமா? சரி விடுமா, உழைப்பெல்லாம் விட்டுருமா. உலகத்துல அறிவான ஆளா தெரியுமா? யாரு? எங்க ஆம்பளைக்கு தான் அறிவான ஆளுக்கா? எங்க பெண்கள் தான் ரொம்ப அறிவாளி. எப்படி சொல்றேன்? பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல இரு பதினோராவதையும் சேர்த்துக்க. அதையும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகிட்டாங்க. மார்க்ல எப்பயுமே எங்க பெண்கள் தான் முதலிடம் தெரியுமா? ஒரு ஆள் கைதிட்டு இருக்கா? பூரா டியூப்லைட் இருக்க பொம்பளை. எவ்வளோ நீ எவ்வளவுதான் பெண்களை பத்தி பெருமையா பேசு, அதுலாம் டியூப்லைட்மா? அதுக்கு தான் நல்ல கைதிட்டுங்கம்மா. தட்டிட்டாங்க. போய் மீனாட்சி மங்களை பிச்சை எடு வா, தெரிஞ்சுக்க. இதுக்கு தான் ஆண்கள் அப்புறம் குண்டு பல்புங்கிறாங்க. ஏன் பெண்கள் எல்லாம் டியூப்லைட்? ஏன் ஏன் அட சுச்சு பல்பு சுச்ச போட்டு குண்டு பல்பு சுச்ச போட்டு எப்படி எரியும்? எப்படி எரியும்? பாட்டாருங்க எரியும். ஆனா டியூப்லைட் சுச்ச போட்டு பாத்தீங்க, அது எப்படி இருக்கும்? போட்டவனே மினுக்கு மினுக்கு முனுக்குன்னு லேட்டா தான் இருக்கும். என்னதான் நாங்க தான் பிரைட்டா இருக்கோம். அப்ப சமயோசித புத்தி அறிவாளி யாரு தெரியுமா? யாரு? எங்க ஆம்பளைக்கு தாம்மா. ஆண்கள் அறிவாளின்றீங்களா? நிரூபிச்சு காட்டுங்க பாப்போம். என்ன இப்படி கேட்டுவிட்டா? அது மதுரையில சொல்லவா வேணும்? இப்ப பார், இப்ப பார், ஒருத்தன் குட்டி பேய் ஓடியா பார். ஒரு குட்டி பேய் ஒரு ஆம்பளை பேய் எந்திரிச்சு ஓடியாரா? சின்ன பேய் எந்திரிச்சு ஓடியா? ஆம்பளை பேய் ஓடியா? என்ன ஓடுறான் ஒருத்தன்? ஐயா மேடைக்கு கூப்பிட்டா ஓடுறாங்க. வந்துட்டான் 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 வந்துட்டான். இவன் யாரா புதுசா இருக்கேன்? உட்கார்ற, இந்த வந்துட்டான்ல, இந்த வர்றேன் வாங்க. வாட வாட வாட, ரெண்டு பேரும் வாங்கடா. எப்படி ஸ்டெயில வரான் பாரு. வெல்கம் வெல்கம், நீ வாப்பா. கூப்பிட்ட மொத்தமா வாங்கடா. ஆ வா, ஆ வா வா, நீங்க எல்லாம் வரிசையா இல்லைங்கப்பா. வணக்கம. வணக்கம். ஆமா, பெரியவர் எம்எல்ஏ. வணக்கம். உங்க பேர் என்னங்க? கவி கிருஷ்ணா. சரி, கிருஷ்ணானே சொல்றேன். கிருஷ்ணா எத்தனை படிக்கிறா? 5th ஸ்டாண்டர்ட். அப்பனா ஏழாவதா? 5th. அப்படி விவரமா சொல்லு. 5th படிச்ச? எத்தனை வருஷம் படிச்ச? 5 வருஷம். பாரியா 5th 5 வருஷம். ஏன் ஆம்பளை சிங்கியா? இவையெல்லாம் 10th படிக்கும் போது 175 வயசாகி போயிறான். இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, 5th படிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 வருஷம் படிச்சா? தம்பி உனக்கு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பேஸ்மென்ட் ரொம்ப வீக். பேஸ் மட்டும் வீக்கா? உனக்கு அந்த பிள்ளை கடா? எனக்கு வேறு பெரிய கொத்தனார் மாதிரி சொல்லி தர்றார். சரி இருக்கட்டுப்பா, நல்லா பேசுற. உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்களா? வரலையா? வந்திருக்காங்க. அம்மா பேர் என்ன? கவிதா. அப்பா பேர்? வில்வநாதன். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உனக்கு எப்படிடா தெரியும்? அதனால தான் நான் பிறந்தேன். நாங்கள்லாம் கன்னியாகுமரி கடலில் எந்திரிச்சு வந்தோம். எவ்வளவு விவரமா பேசுறாங்களப்பா, பரவாயில்லையா? நல்லா தான் பேசுறா. ரொம்ப 5th படிச்சா? 5th முன்னால படிச்சா? 4th. 4க்கு முன்னால? 3. 3க்கு முன்னால? 2. 2க்கு முன்னால? 1. 1க்கு முன்னால? 1மே இல்ல. ஏ, அதுக்கு முன்னால படிப்பு இருக்கு என்ன? பால்வாடி. பால்வாடி பெரிய காமராஜர் யூனிவர்சிட்டி, இதுவும் ஒரு படிப்பு தானப்பா. சரி, அதுக்கு முன்னால எங்க இருந்தா? வீட்ல இருந்தேன். அப்ப நானா எரும மாடா மேஜிக்கு தெரிஞ்சா? அடா, அதுக்கு முன்னால எங்கடா இருந்த? அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தேன். ஆமா, இவங்கெல்லாம் பூசணிக்காக்குள்ள இருந்தாங்க.
நல்லா பேசுறா தம்பி. சரி, இப்போ அஞ்சாவது படிக்கிறா, பன்னெண்டாவது வரைக்கும் தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியும். அதுக்கு மேலே படிக்க முடியாதுல்ல, அதுக்கு பின்னால் எங்கே போய் படிப்பா? காலேஜில். காலேஜ் போய்த்தான் ஆகணும். காலேஜுக்கு அப்புறம் வேலைக்கு. வேலைக்கு போய் தானே ஆகணும். வேலைக்கு போன பின்னால லவ். உண்மையில இந்த பையில தப்பா நினைக்காதேப்பா. பக்கிய படிக்கும் போதே லவ் பண்றாங்க, ஆனா அவன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போய் தான் லவ் பண்றீங்க. ஏன்னா பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி நகை நட்டு இருக்கலாம், சாப்பாடு கொள்ளலாம், பிள்ளைய தூக்கி காப்பாத்தலாம்ல, கல்யாணம் ஆகுங்கா. ஆம் போலையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கல்யாணம் ஆகும், இயற்கை தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம். கல்யாணம்டா, ரொம்ப இப்பயே கன்ஃபியூஸ் ஆகி போயினாடா. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் டா ஹனிமூன். ஹனிமூன் ஏப்பா தபேலக்காரு, உனக்கெல்லாம் ஹனிமூன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நைட் நைட்டு குண்டா சட்டியை போட்டு குத்திட்டு கிடக்க. சரி, டேய், அந்த கர்மமும் நடக்கும்டா, நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தை. எத்தனை? அஞ்சு. ஏதுக்கு ரெண்டடி கேப்பிட்டே நில்லுமா? மதுரக்காரங்க மோசமான விழுகா. ரொம்ப சந்தோஷம், நல்லா தப்பா பேசுற. இப்ப தமிழ்ல பாதி பழமொழியை நான் சொல்லுவேன், மீ நீ தான் சொல்லணும், ஓகேவா? ஒரு ரூபாய் நான் சோத்துக்கு ஒரு தட்டி குழம்பு. ஆள் படுவீக்கா இருக்கேன், சாப்பாடா கரெக்டா சொல்லிருக்கானே. சொல்றது சரியா தானே இருக்கு? ஒரு மன சோத்தாக்கி வச்சு என்ன செய்ய? கொள்ளச்செடிக்க குழம்பு வேணும்ல. அடுத்த பழமொழி போலாம். எப்பா ஊரார் உள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பின்னாடி சந்தேகப்படுவாங்க. நம்ம பொண்டாட்டி சந்தேகப்படுவாளா? பாத்துக்குங்க, பக்கத்து வீட்டு பிள்ளை தானே. அப்போ நீங்க குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப சந்தேகப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா தப்பா பேசுற. இதுல நம்ம பொண்டாட்டின்னு வேற சொல்றேன். என் வீட்டை பக்கம் வந்துடுறாரா? கூட்டணி சேர்ந்துடுறாரா? அன்னைக்கு சரி நல்லா தான் பேப்பரப்பா. சினிமா நடிகலாம் தெரியுமாடா? தெரியும். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாரை சொல்லுவான்? ரஜினிகாந்த். இல்லையா தள்ளபதி? விஜய். அல்டிமேட் ஸ்டார் அஜித். வைகை புயல் வடிவேல். முதல் இந்திய சுதந்திர போர் எந்த வருஷம் நடந்துச்சு? நடந்துச்சா? என்னடா உன் வீட்டு சந்துக்குள்ள நடந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்லப்பா, விவரமா தான் பேசுறேன். நிறைவான ஒரு கேள்வி, ரஜினிகாந்த் நடிச்ச சந்திரமுகி படம் பார்த்தியா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். அந்த படத்துல ரா ரா அப்படின்னு ஒரு பரதநாட்டிய அடிச்சு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்ன? நடிகை பேர் ஜோதிகா. ஜோதிகா ஒரு நடிகர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுப்பா. அவர் பேர் என்ன? சூர்யா. நம்ம நாட்டு ஜனாதிபதி பேர் என்ன? கவுண்டமணி. கவுண்டமணியா? அவர் எப்படா ஜனாதிபதி ஆனார்? பரவாயில்ல, எப்படி ஆம்பளை விவரமா இருக்காங்க பத்தியா? நேரம் இல்லை, நேரம் இல்லை. ரொம்ப சூப்பரா பேசிட்டீங்க. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க மதுரக்கார பிள்ளைகளுக்கு. ரொம்ப மேடைக்கு வந்த நல்லியா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போப்பா போப்பா. எவ்வளோ அழகா பிள்ளைங்க பேசி பிடிச்சிக்க. அதனால இந்த மேடையில் விஜய் டிவி கலக்க போகுதியாலும் சரி, சன் டிவி ஆசத்துல காமெடி மட்டும் பண்ணலை. நான் நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டு உங்களுக்கு முன்னால் அறிமுகம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை நாட்டுப்புற நம்ம ஊர் பாட்டுக்காரன், அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட இது. இன்னைக்கு சிறப்பாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிற மதுரை முத்து அவர்களை வரவேற்று அவருக்கு இன்னைக்கு பாராட்டு விழா. அப்புறம் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் வந்திருக்கிற நம்ம சிறப்பு மிக்க எங்களோட இணைந்து பல மேடைகள் பணியாற்றிய சிறப்பு மிக்க கலைஞர்கள் நம்ம செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி, அவங்களுக்கும் பாராட்டுகள் நடக்குது. அவங்களையும் வருகை வச்சுக்கிட்டு இப்போ நானும் ஒரு கிராமிய பாட்டை ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். அமுக்குங்க அஞ்சி மொத்தையில் போறீங்களே ஏன் அத்தமகப்புள்ளே? அடி செத்திருந்து பேசுவோமா? செத்திருந்து பேசுவோமா? செத்திருந்து பேசுவோமா? செத்திருந்து பேசுவோமா? எங்க ஒரு மாட குளம் மாட குளம் மாட குளம் இல்லை. செத்திருந்து பேசுவோமா? மாட குளம் இல்லை. அடி மொத்தம் எல்லாம் போறீங்களே ஏன் அத்தமக புள்ளைந்து சித்தருந்து பேசுவோமா? சித்தருந்து பேசுவோமா? மட குளம் இல்லை. சித்தருந்து பேசுவோமா? மட குளம் இல்லை. அடி சித்தருந்து பேசுவோமா? மட குளம் இல்லை. போல கொண்ட போட்டு விட்டிடவா? பூ பறிச்சு கொண்ட போட்டு விட்டிடவா? முகமாயிருந்து
அடி அதரவு வார்த்தவும் சொல்லு சொல்லு அடி ஆவாரமும் வேணும் ஜோனிலே ஏ அதரவு வார்த்தை ஒன்று சொல்லு சொல்லு அடி ஆவாரமும் வார்த்தை ஒன்று சொல்லு சொல்லு போல அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமாலை அவ கழுத்துக்கு பொருத்தமடி அடிய மூறு மீனாச்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு கண்ணுக்கு வருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு பொருத்தபடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவர்களுக்கு வருத்தபடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவர்களுக்கு வருத்தபடி நல்ல வட்டிகளை கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா நல்ல வட்டிகளை கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா என் அத்த அவ வெத்த என் சொத்த அடிமுத்த மாங்கத்தோடு முத்து சரணமும் அடி ஓடக்கர மண் எடுத்து அடி ஓடக்கர 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 அடி ஓடக்கர மண் எடுத்து ஓபுருவ செஞ்சு வச்சேன் அந்த ஓடையில தண்ணி வந்து ஓருவா ஓருவா அழிஞ்சது அடி ஓடக்கர ஓடக்கர மண் எடுத்து அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த கிரீன் சேனல் நமது முருகன் அவர்களுக்கு மிக நன்றி சொல்லணும். அவர் மிக சிறந்த திறமைசாலி, பல கலைஞர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் வந்து பல வெற்றிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நன்றி தெரிஞ்சுக்கிட்டு விஜய் டிவி கலக்கப் போவதால் சன் டிவியில் என்னை பார்த்திருந்தாலும் நேரடியாக உங்களை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நல்லா சிரித்து மகிழ்ந்து உற்சாகப்படுத்தி கைதட்டி உற்சாகப்படுத்த அனைவருக்கும் நன்றிக்கிட்டு இன்னும் நிறையா நிகழ்ச்சி இருக்குது, திரும்ப வருவேன். கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி 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 வணக்கம். நன்றி வடிவேல் கணேஷ் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். அடுத்து இந்த எங்க ஊரு பாட்டுக்காரன் நிகழ்ச்சி
முக்கியமா இருவரை எதிர்பார்த்து காத்திருந்தோம். எஸ் தி டைம் ஹஸ் கேம். மக்கள் இசையின் மூலமாக பிரச்சாரங்களும் மண்மனம் சார்ந்த விஷயங்களும் என்பதை தாண்டி மக்கள் மனதை வெல்ல முடியும் அப்படின்னு தொலைக்காட்சி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இன்னைக்கு உலகம் முழுவதும் பறந்து நம் மக்கள் இசையின் மூலமாக இன்னைக்கு தமிழினுடைய மனத்தை உலகம் முழுவதும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களுக்கு இடையே லெட்ஸ் வெல்கம் மக்கள் இசை கலைஞர் செந்தில் கணேஷ் அண்ட் ராஜலட்சுமி. அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற நமது மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் மதுரை முத்து அவர்களும், அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்று மக்கள் இசை பாடகராக வருகின்றிருக்கின்ற செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களுக்கு மீண்டும் உற்சாகமான கைத்தட்டல்கள். நன்றி, வாழ்த்துக்கள். வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு உறவுகளுக்கும் இந்த வேளையில் மக்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நாட்டுப்புற இணையர் சார்பாகவும் அன்பான பணிவான வணக்கங்களை இந்த வேளையில் அன்போடு சொல்லி மேலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களையெல்லாம் இப்படி உற்சாகத்தோடு பார்க்கும்போது எங்களுக்கும் இன்னும் கூடுதலான உற்சாகம் ஏற்படுது. அந்த வகையில் ஒரு அற்புதமான உற்சாகமான ஒரு பாடலை வழங்குவதற்கு முன்னதாக என்னுடைய துணைவியார் ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல நினச்சாங்க, அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம்னு சொல்லிடுறேன். ஹலோ, நல்லா கேக்குதுங்களா? என்னங்க மதுரைனாலே ஒரு மாஸ் இருக்குமே, அது கொஞ்சம் கம்மியா இருக்கே. வேர்க்குதா? அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு. சரி, ரொம்ப பெரிய பெரிய மூத்த கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, நம்ம மதுரை முத்தானே வந்திருக்காங்க. கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து உங்களோட ஆதரவு பெற்று இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு இடத்துக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேடையினால் வந்த நாங்களும் வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பணிவாக நேரத்தில் சொல்லிக்கிட்டு. எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எங்கள் நெஞ்சங்களில் மகுடம் தரித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த கலைஞர், மரியாதைக்கும் போட்டதற்கும் எப்போதுமே எங்கள் மீது ஒரு அதீத அன்பு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திருப்பத்தூரான் சேவியர் அவர்களுக்கும் இந்த வேலையில் அன்போடு சொல்லி, உண்மையாலுமே ஒரு கலைஞன் வளரும் போது பின்னாலிருந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீ வந்துட்டு அடுத்தடுத்து விடாமல் அதே முயற்சியோடு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எப்போதுமே அவருடைய வாழ்த்து அன்பு எங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வேலையில் அண்ணனுக்கும் இந்த வேலையில் அன்போடு நன்றி பாராட்டி இசையரங்கில் இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம். ஆமாம், அதை ஒரு பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் நிறைய பேசுவோம். என்னம்மா போயிடலாமா? பாட்டுக்கு போயிடலாமா? பக்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, உங்களுடைய எடுத்தோன்னையா ஒரு அற்புதமான ஐயா தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடி ஒரு அற்புதமான துள்ளிசையை தந்துட்டு அப்புறமா ஒரு துள்ளலை அவங்க தனியாக தர இருக்கிறார்கள் என் அன்போடு சொல்லி. மொச்ச கொட்ட பல்லழகி நீ முத்து முத்து சொல்லழகி சீமையில பெறழகி அடி செஞ்சு வச்ச சலையழகி அப்படி போடு. மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பெறழகி
பாடி தாண்டி குடித்தேன் தாவி குடிப்பேன் தாண்டி குடித்தேன் தாவி உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஏன்னா மதுரை மக்களுடைய அன்பே தனி, அது மிகப்பெரிய ஒரு அன்பு. நாங்கள் சமீபமாக ரெண்டு மூணு இடங்களை வரும்போது பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரியான அன்பை எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே போல் நாங்கள் சமீபமாக ஒரு திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஓ, நடிக்கிறீங்க? ஆமாம், நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாடி இருக்காங்க, இப்போ நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த திரைப்படத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து காஷ்மீரில் இருக்கிற மாதிரி, காஷ்மீர் கூட்டி போகல, வேறு விஷயம், காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஒரு சீன். ஹீரோவும் அங்கே இருப்பார். எங்களை பார்த்தோன்னே, நீங்கள் எந்த ஊர், நம்ம ஊருக்காரங்க மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்லணும், நாங்கள் மதுரைக்காரங்க அப்படின்னு. உடனே கேட்டார் ஒருத்தர், அங்கே என்னங்க தமிழ்நாட்டில் ஊர்னாலே உங்களுக்கு மதுரை மட்டும்தானா அப்படின்னு. ஆனால் டைரக்டர் தான் சொன்னார், இல்லை மதுரைன்னு சொன்னால் தான் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஊர் பெருமை எவ்வளோ தூரம் காஷ்மீர் வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். மதுரை மண், திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிகிட்டே இருந்த மாதிரி தமிழையும் கலைஞர்களையும் வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய மண். அந்த மண்ணில் வந்து ஒரு ரெண்டு நாள் இடைவெளியில் திருப்பி பக்கத்து பக்கத்தில் வந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த மூஞ்சியெலாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்காம இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இவங்க அன்பு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி ரெடியாக தானே இருக்கோம்.
அண்ட் இன்னொன்று வந்த உடனே இவங்க ரெண்டு பேரை பற்றி இன்னொரு பெருமையான விஷயம் சொல்லணும். ஒரு ஒரு மணி நேரமாக இவங்களோட இருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஆனதுக்கப்புறமும் கூட இவ்வளோ நேரம் காளி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு இந்த ஒருத்தர் வந்து முன்னாடி பூசாரியாக வேஷம் போட்டிருந்தாரு. எல்லாரையும் போய் பார்த்து வணங்கி காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு இடத்த விட்டு எவ்வளோ தூரம் வளர்ந்து போனாலும் பழச மறக்காத ஒரு கலைஞர்கள் தான் இந்த இருவரும். கேள்வி மட்டும் கேட்கலாம், தேவகி முதியோர் இல்லத்தை முன்னே அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தான். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்கள அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்க பாடல்கள் மூலமாக இந்த மேடை அதிரட்டும். நன்றி நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டல். அண்ட் இந்த நிகழ்வில் அடுத்தடுத்து நிறைய பாடல்களும் நிறைய மண்வனம் மாறாத விஷயங்களும் உங்களுக்காக இங்கே காத்துட்டு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எதுக்காகன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏஞ்சலின் தேவகி பிரபாகரன் ஆதரவற்ற முதியோர் இல்லம் நல நிதிக்காக தான் இந்த நிகழ்வு, எங்க ஊர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற இந்த நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வு, இந்த ஹோம், ஏஞ்சலின் பிரபாகரன் இந்த ஹோம் பற்றி ஒரு முதல்ல ஒரு ஏவி பார்த்துடலாம். இந்த ஏவியின் மூலமாக கிடைக்க போற ஒரு எமோஷன்ஸ் அடுத்து உங்களுக்கு டிராவல் ஆகும் நாங்கள் நம்புறோம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? பார்த்துருப்பீங்க, இந்த ஏவியின் காரணமாக தான் இங்கே எல்லாருமே நாம் கூடியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்கும் உதவுவதற்கு நல்லெண்ணம் கொண்டு நல் மனம் கொண்டு இங்கே வந்து உங்களுடைய பிரசன்ஸை கொடுத்த எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜி கிரீன் யூடியூப் சேனல் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறது. உங்களுக்காக நாங்கள் கைதட்டுகிறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். மதுரை வழக்கறிஞர் சங்க செயலாளர் மோகன்குமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வாங்க இந்த நேரத்தில் ஒருத்தரை கௌரவப்படுத்துறது இந்த மேடைக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம். சன் டிவி அசத்த போவது யாருனாலும் சரி, எந்த நகைச்சுவை கலைஞனுக்கும் இவர் தான் ரோல் மாடல். அண்ட் சன் டிவி அசத்த போவது யார் இருந்த வரைக்கும் இவர் தான் ஓபனிங் பேட்ஸ்மேன். அண்ட் இன்றும் காமெடி ஜங்ஷன் மூலமாகவும் பல நகைச்சுவை பட்டிமன்றங்கள் பாட்டு மன்றங்கள் மூலமாகவும் நம்மை தொடர்ந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பேசிட்டே இருங்களேன், ஃப்ளோல அப்படியே 18-19 ஜோக் வந்துட்டே இருக்கும். சரவடியா பொழியக்கூடியவர், என்றும் இளமையாகவும் சுற்றி இருப்பவர்களை என்றும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கக்கூடியவர். வெளியில வாடி பாத்துக்கிறேன், அப்புறம் திட்டுவாரு என்னடா பண்ற அப்படின்னு. அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தால் சமீபத்தில் முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் மதுரை முத்து அவர்களை ஆன்போர்டு மேடைக்கு அழைக்கிறோம் உங்களின் பலத்த கைத்தட்டல்களோடு. டாக்டர் மதுரை முத்து அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் பட்டம் பெற்றமைக்காக மதுரை மக்களின் பாராட்டுதல்களை பெறுகிறார் மதுரை முத்து. குழந்தைங்க ரெண்டு பேர் வாங்க. ஒரு மணி நேரம் பேசுறவர் போய் ஒரிஜினல் வார்த்தை கேட்டுருக்கீங்க. ரொம்ப எதிர்பார்த்துருக்காக மதுரை முத்து பேசுவார். இதில் குடும்பத்தை வேற கூட்டு வந்திருக்காரப்பா, ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா. இல்லை சொந்த குடும்பத்தை தானே கூட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நல்லதொரு மாலை வேலை இது. நல்ல கலகலப்பாக போகிற நேரத்தில் இப்படி ஒரு பெரிய நிகழ்வில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு போய் எத்தனை ஊர் பெருமை கணேசன் சொன்ன மாதிரி தான் பேர் வாங்கிட்டு வந்தாலும் உள்ளூர் மக்கள் உள்ளூர் கரங்களில் கரகோசம் வாங்குற மாதிரி ஒரு மன திருப்தி மகிழ்ச்சி எப்போ இருக்காது. இப்போ இதெல்லாம் போட்டதெல்லாம் சும்மா ஒரு ஒரு பெருமைக்காக இருக்கலாம். இதை நாடு சுற்றி வந்திருந்தால் கூட அது நான் சுற்றுனது கிடையாது, அந்த மதுரை மொழிக்காக தான் அத்தனை நாடுகளை என்னை அழைச்சிட்டு போனாங்களே ஒழிய அது முத்துக்காக அழைச்சிட்டு போனது கிடையாது. அந்த மாதிரி விழாவில் உங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைச்சல எனக்கு பெரிய மகிழ்ச்சி.
இப்படி ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக நம்முடைய கிரீன் குரூப்ஸ் கிரீன் சேனல் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முருகன் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நான் பின்னாடி நிறைய நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. சார் வந்து கொஞ்சம் அவசரமாக கிளம்புறதுனால முதலாவது நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களே, ரொம்ப முக்கியமானவர்கள் மட்டும், எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் மட்டும், அதுபோக ரொம்ப வழக்கறிஞர்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. வழக்கறிஞர்களே வழக்கமாக இல்லாமல் ரொம்ப மனிதநேயம் உள்ள ஒரு வழக்கறிஞர் எனக்கு தெரிஞ்சு மதுரை மாணவருக்கு ரொம்ப பெருமை சேர்த்து வரக்கூடியவர். எங்களை மாதிரி கலைஞர்கள் முதல் அபிநய குழுவினருக்கெல்லாம் நாங்கள் போருக்கு வாகனம் இல்லைன்னு சொன்னப்போ அவங்களுக்கு சொந்தமாக வாகனமே வாங்கி கொடுத்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்து பல்வேறு கலைஞர்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறவர். அவர் என்னை இன்றைக்கி வாழ்த்து வந்ததில் அவருக்கு நான் பெரிய நன்றி அன்பை சொல்கிறோம். சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும். பொதுவாக நகைச்சுவை என்பது மனிதரின் இரத்தத்தில் ஊறிய ஒன்று, நோயை தீர்க்கும் அருமருந்து. ஆனால் அந்த காரியத்தை செய்யக்கூடிய நகைச்சுவை மன்னர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து சாதனை வீரராக திகழ்கின்ற டாக்டர் பெட்டம்பெட்ட அன்பு சகோதரர் முத்து அவர்களுக்கும் அவருடைய துணைவியாக இருக்கும் நம் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்கள் மென்மேலும் பல சிறப்புகளை பெற்று மதுரைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.